வெல்கம் டு அவர் சேனல் ட்ரை டுடே. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சுவையும் சத்துக்களும் நிறைந்த வாழைப்பூ வடை. வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். வாழைப்பூ செய்வதற்கு தேவையான பொருட்கள்: சிறிதாக நறுக்கி அவித்து எடுத்த வாழைப்பூ, பொடிதாக நறுக்கிய சிறிய வெங்காயம் இல்லையென்றால் பெரிய வெங்காயம், தேங்காய், பெருஞ்சீரகம், மிளகாய் தேவையான அளவு, பொட்டுக்கடலை, கடலை மாவு, கருவேப்பிலை, நறுக்கிய கருவேப்பிலை, நறுக்கிய கொத்தமல்லி, சிறிதாக பொடிதாக நறுக்கிய இஞ்சி, உப்பு தேவையான அளவு, உப்பு. இதோட வாழைப்பூ, வெங்காயம், நம்ம அரைச்சி எடுத்து விழுது, ஸோ இது தேங்காய், பொட்டுக்கடலை, மிளகாய், பெருஞ்சீரகம் அது நாலும் போட்டு அரைச்சிருக்கோம். ஸோ இதையும் நம்ம இப்போ அதோட சேர்க்கணும், மிக்ஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் கருவேப்பிலை, மல்லியலை, இஞ்சி, உப்பு இது எல்லாத்தையும் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணணும். ஸோ இப்போ நான் வந்து எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ நம்ம வந்து உருண்டை பிடிச்சு பார்க்கணும். உருண்டை வந்து நம்மளுக்கு வடை மாதிரி தட்டுறதுக்கு ஏற்ற ஒரு பக்குவத்தில் வரணும், பிரிஞ்சு போயிடக்கூடாது. அப்படி இல்லை அப்படின்னா நம்ம வந்து அதுக்காக தான் கடலை மாவு வச்சுருக்கோம். ஸோ கடலை மாவை எடுத்து நம்ம ஆட் பண்ணணும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நல்லா நான் கடலை மாவு போட்டு பிசைஞ்சிருக்கேன். ஸோ முதல்ல எல்லாம் தனித்தனியாக இருந்தது, இப்போ வந்து ஒரு உருட்டுற பதத்துக்கு நம்மளுக்கு வரணும். அப்போ தான் எண்ணெயில் போட்ட பிறகு பிரியாமல் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு பதத்துக்கு வர மாதிரி நம்ம வந்து கொஞ்சம் கடலை மாவை ஆட் பண்ணிக்கணும். ஆக்சுவலாக பொட்டுக்கடலை ஆட் பண்ணுறதே அதுக்கு தான், பட் அது நம்மளுக்கு பத்தலை சரியாக வந்து சேர்ந்து வரலை அப்படின்னா இந்த மாதிரி வர்றதுக்காக பிரியாமல் தேனில் போட்டாலும் பிரியாமல் இருக்கணும். அதுக்காக இந்த பதத்துக்கு வர மாதிரி நம்ம கடலை மாவை எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணிக்கணும். இப்போது வடைக்காக நான் தட்டி வச்சுருக்கேன், எண்ணெய் காஞ்சிருச்சு. ஸோ இப்போ நான் ஒன்று ஒன்றா எண்ணெயில் போடுறேன். இப்போ வாழைப்பூ வடை வெந்துட்டு இருக்கு. நல்ல பொன்னிறமாக வர வரைக்கும் இதை நம்ம திருப்பி போட்டு வேக வைக்கணும். அசைவத்தில் விருந்து சாப்பாட்டில் கோலா உருண்டைக்கு பதிலாக சைவ சாப்பாட்டில் நம்ம வந்து இந்த வாழைப்பூ வடை வந்து யூஸ் பண்ணலாம். இது ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா கறிவடைக்கு ஈக்குவலாகவே இருக்கும், கோலா உருண்டைக்கு ஈக்குவலாக இருக்கும். சின்ன பிள்ளைங்க வந்து ரொம்ப விரும்பி இதை சாப்பிடுவாங்க. இது நல்லா பொன்னிறமாக வந்துருச்சு. ஸோ இதை இப்போது சாப்பிடலாம். வாழைப்பூ வடை ரெடி. சத்தான சுவையான வாழைப்பூ வடை ரெடி.